இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற தலைப்பிலே தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே இந்த வசனம் எப்படி நிறைவேறியது என்ற ஒரு காரியங்களை நாம் பார்க்க கத்த கிருபை செய்வாராக. வாசியுங்கள், நீதிமொழிகளின் புஸ்தகம் 21:31 நாம் வாசிக்கிறோம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று பார்க்கிறோம். உண்மையாகவே நம்முடைய ஜீவிதத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லும் பொழுது தேவன் நம்முடைய ஜீவிதத்தில் நாம் பெற வேண்டிய ஜெயங்களை அவர் நமக்கு ஆயத்தப்படுத்த வைத்திருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். பாருங்கள், இந்த ஜெயத்தை நாம் பெறுவதற்கு இந்த குதிரை என்ற ஒரு காரியத்தை தேவன் சம்பந்தப்படுத்தியிருக்கிறார். இந்த குதிரை இத்தனை நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், அவ்வளவுதான். ஆனால் ஜெயம் அது எங்கன்னு தெரிய வருகிறது, தேவனே அந்த ஜெயத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார் என பாடவில்லை. பாருங்கள், நாம் ஒருபோதும் நம்முடைய ஜெயத்திற்கு குதிரைகளை நோக்கி பார்க்கவே கூடாது. ஜெயம் கொடுக்கிறது நம்முடைய கர்த்தராய் காணப்படுகிறார். கர்த்தரை ஆசீர்வதிப்பதாக. பல வேளைகளிலே தேவனை விட்டுவிட்டு குதிரையை நோக்கி பார்க்கும் பொழுது பெற வேண்டிய ஜெயத்தையும் நாம் பெறாமல் போகிறோம். ஆண்டவரே, உம்மை மட்டுமே நோக்கி பார்ப்பேன் என்ற தீர்மானத்தோடு நாம் காணப்படும் பொழுது தேவன் நம்முடைய ஜீவியத்தை அதிகமாக அவர் ஆசீர்வதிக்கிறார். காரணம், இந்த இடத்துல குதிரை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த ஜெயம் கர்த்தரை சார்ந்த ஒரு ஜெயமாய் காணப்படுகிறது. குதிரையை நம்பின ஜெயம் அல்ல. குதிரையை நம்பினவர்கள் பாருங்க என்ன ஆனது. ஏசாயம் 31:1, சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. பாருங்கள், குதிரையை நம்பினால் நம்முடைய அந்த எதிர்பார்ப்பு அந்த ஜெயம் வீணா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உதவி செய்கிறார், அவர் நம்பினால் அந்த காரியம் கைகூடாது. அன்பானவளே, அந்த மனிதரை நமக்கு உண்டாக்கி கொடுத்த தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் தொடர்ந்து ஜெயித்து கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பலனை நோக்கி பார்த்தால் பலன் உதவாது. நம்முடைய தேவனை ஜெயித்து கொடுக்கிறார். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஆகவே பாருங்கள், இந்த குதிரை ஆகிய எகிப்தின் மேல் நம்முடைய நம்பிக்கை போகாமல் கர்த்தர் மேலேயே நம்முடைய நம்பிக்கை செல்ல வேண்டும் என்று பார்க்கிறோம். கர்த்தாசிப்பாராக. பாருங்கள், தேவன் மேலே இருக்கிற விசுவாசம் அல்லது அந்த நம்பிக்கை குதிரைகள் மேல் திரும்பும் பொழுது அல்லது தேவனை விட்டு வேறு இடத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய ஜீவியத்திலே நடக்கிற காரியங்களை நாம் சற்று பார்க்க கத்த கிருபை செய்வாராக. வாசியுங்கள், அப்போஸ்தலர் 27:10 வாசியுங்கள். மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரம் அல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். பவுல் இந்த இடத்துல நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி ரோமாபுரிக்கு பவுல் தன்னுடைய கப்பல் பயணத்தை அவர் செய்து கொண்டிருந்தார். அந்த வழியிலே அவரோடு கூட அநேகர் அதிலே பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த கடல் யாத்திரை இந்த காலத்திலே நாம் செய்வோம் என்றால் அது சரியாக இருக்காது, கொஞ்சம் யோசித்து கொள்ளுங்கள் என்று பவுல் தேவனுடைய வழிநடத்துதலை தெளிவாக அறிவித்தார் என்று பார்க்கிறோம். பாருங்க, அந்த நபர்களிடத்துல பவுல் கூட பயணம் செய்கிற இடத்துல கர்த்தர் பேசினபடியே அவர் அந்த பயண திட்டத்தை குறித்து தெளிவாக அறிவித்தார்.
இப்படி நாம் ஒரு விமானத்தில் போகிறீங்க, ஏரோ பிரிட்ஜில் ஏற்றுறாங்க, உள்ளே என்டர் பண்ணுறீங்க, இடது பக்கம் பார்த்தீங்கன்னா பைலட் ரூம் இருக்குது. அங்கே போன உடனே நீ பைலட்டுக்கு போய் சொல் இந்த வானிலை நன்றாக இருக்கிறது என்பதை அவர் நினைத்து ஃப்ளைட்டை எடுப்பார் என்றால் அந்த ஃப்ளைட் போய் இறங்க முடியாது போய் சொல் என்று உங்களை கடத்த சொல்லுவார் என்றால் எத்தனை பேர் அதற்கு கீழ்ப்படிந்திருப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். ஆனால் இந்த அருமையான பரிசுத்த பவுல் என்ன பண்ணுகிறார், தேவன் மேலே உள்ள விசுவாசத்திலே அவர்களை எச்சரித்தார். பாருங்கள் அந்த இடத்துல பார்க்கிறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27:11 நாம் பார்க்கிறோம். 120 அப்படின்னா அந்த ஃப்ளைட் கேப்டன் வச்சுக்கலாமே, அந்த 120 பவுலினால் சொல்லப்பட்டவர்களை பார்க்கலும் மாலுமையும் கப்பல் எஜமானையும் அதிகமாக நம்பினான். பாருங்க இப்போ நம்ம போய் சொல்கிறோம் அந்த பைலட்ட, ஐயா பைலட் அவர்களே நீங்கள் எல்லாம் படிச்சிங்க, எல்லாம் உண்மைதான், இத்தனாவது இன்டர்நேஷ்னல் ட்ரைனிங்லாம் இருக்குது, அதெல்லாம் ட்ரைனிங்லாம் உண்மைதான், ஆனால் இன்னைக்கு நீங்கள் இந்த நேரத்தை எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகும்னு எனக்கு உள்ளத்தில் கற்று சொல்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்கிறது தெரியுமா, எனக்கு ரேடார்லேருந்து கிளியர் சர்டிஃபிகேட் வந்துருச்சு, கிரீன் சிக்னல் வந்துருச்சு, இந்த ஃப்ளைட் கம்பெனியுடைய ஓனர் என்னை எடுக்க சொல்கிறாரு, நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா பொதுவாக அவள் சொல்லுவார்கள். அப்படி நம்ம சொல்லுவதற்கும் சாத்தியம் இல்லை. பாருங்க இந்த 120 தேவனை அல்ல மாலுமையும் கப்பல் எஜமானையும் அதிகமாக நம்பினார் என்று பார்க்கிறோம். கத்தாசுடைப்பாராக அந்த பயணத்தினுடைய முடிவு என்ன ஆனது என்று உங்களுக்கு தெரியும். அந்த பயணத்தினுடைய முடிவை நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 27:14 பார்க்கிறோம். கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஏறக்குறைதோ நின்று கடுங்காற்று மோதிற்று. 41 பார்க்கிறோம், அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று என்று பார்க்கிறோம். பாருங்கள் முடிவெடுத்த அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு பெரிய ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு காரியம் காணப்படுகிறது. அவருக்கு எதிராக என்னென்றால் இப்பொழுது பவுல் சொல்லுவதை கேட்பதா அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் மாலுமே சொல்லுவதை கேட்பதா, ஒரு பெரிய போராட்டம், யுத்தத்திற்கு குதிரையை நம்புவதா அல்லது ஜெயித்து கொடுக்கிற தேவனை நம்புவதா, ஒரு பெரிய போராட்டம். அவர் 120 இருக்கிறார், ரோமபரிக்கு சென்று ராயனிடத்தில் அவர் அழைத்து சென்று அவளை ஆஜர்படுத்த வேண்டும் அந்த பெரிய பொறுப்பை அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. அவர் ஒரு கப்பல் ஏற்றுக்கிறார், அந்த கப்பலுக்குன்னு ஓனர்ஸ் இருக்கிறாங்க, அதை ஓட்டுகிற மாலுமி இருக்கிறார், அவளிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். என்ன செய்வது, இந்த மனுஷன் எப்படி சொல்கிறாரே, ஆனால் நீங்கள் எல்லாம் பாருங்கப்பா, மறுபடியும் பாருங்கப்பா, எல்லாம் கிளியராக இருக்கா, ரூட்லாம் கிளியராக இருக்கா, பாருங்கப்பா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதே அதை வச்சு கொஞ்சம் பாருங்கப்பா. சில சொல்லுவாங்க என் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்க்காத காரியமா, அழகாக எடுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை, எடுங்க எல்லாம் முடியும் என்று அவர்கள் தங்களுடைய அனுபவத்தை அவர்கள் நம்பினார்கள். பாருங்க அநேக வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சில முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். அந்த முடிவுகளை செய்யக்கூடிய அந்த நிலையிலே நாம் காணப்படுவோம் என்றால் மிகுந்த எச்சரிப்போடு கூட நாம் காணப்பட கற்று கருபி செய்வாராக. காரணம் தேவனை நோக்கி அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தைகளை விசுவாசித்து அந்த முடி ஒருவேளை தவறாக தோன்றினாலும் தேவனை நம்பி நாம் அதை எடுக்க கற்றுக்கிறவே செய்வாராக. நம்முடைய குடும்பத்தில் கூட சில முக்கியமான காலங்கட்டங்கள் வரும், ஊழியர்கள் சொல்லுவார்கள் இவ்விதமாக செய்ய வேண்டாம், அவிதமாக செய்யுங்கள்னு சொல்லுவார்கள். அவ எப்பவும் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பார், அவரு வாடி சொல்லிட்டு கிடக்கட்டும், நம்ம செய்யறதை செய்வோம், அவருக்கு இந்த துறையிலே அனுபவம் இல்லை. பாருங்கள் எஜமான் என்று பார்க்கும் பொழுது ஒரு வாயேஜ் பண்ணணும்னா, ஒரு கடல் பிரயாணம் பண்ணணும்னா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் வீணாகுமே என் அந்த காரியம் அவருக்கு தெரியாது. ஆகவே அவர் தெரியாமல் சொல்கிறாரு நாம் ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு
அநேகம் விஷயங்களிலே தேவ சித்தத்திற்கு எதிராக அநேகர் சில முடிவுகளை எடுக்கிறீர்கள் என்ற மனவிலே, அதனுடைய முடிவு அது ஒருவேளை மிகுந்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக போய், ஆனாலும் தேவன் கைவிடுகிற தேவன் அல்ல, ஆனாலும் நாம் அலசடிப்பட்டு முட்டி மோதி அநேகம் காரியங்களுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது. அப்படி நாம் அந்த காரியங்களை நாம் பார்ப்பதை விட, ஆண்டவரே உம்முடைய சித்தப்படி என்னுடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும், முடிவுகள் எடுக்க வேண்டும் என்று நாம் தேவனிடத்திலே கேட்போம் என்றால் அவர் தம்முடைய கிருபையை தர ஆயத்தமாயிருக்கிறார். இந்த பயணத்தில் இப்பொழுது பவுல் சொன்னதை கொஞ்சம் ஓரங்கட்டிட்டாங்க. அப்படி என்றால் ஜெயித்து கொடுக்கிற தேவனை ஓரங்கட்டிட்டாங்க. இப்போ நல்ல வீரியமுள்ள குதிரை இருக்கிறது என்று குதிரை ஏடி பண்ணிட்டாங்க. பாருங்க, ஒரு தவறான முடிவை எடுக்கிறார்கள். வாசியங்கள், இவள் அந்த தவறான முடிவுகள் எடுப்பதற்கு முதல் காரணம் அப்போஸ்தல நடபடிகள் 27:9 வாசியங்கள். வெகுகாலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாய் இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி. பவுல் அவளுக்கு அறிவுரை சொல்லுகிறதை பார்க்கலாம். வாசித்த 10 நாம் பார்த்தோம், இந்த யாத்திரையிலே கப்பலுக்கு மட்டும் இல்லப்பா, நம்முடைய உயிருக்கும் ப்ராப்ளம் இருக்குது, அதனால கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு அதுதான் சொல்ல முடியும். என்ன தீர்மானிக்கிற அவர்கள் இப்போ அதை கேட்டவர்கள் அவர் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, இல்லை 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 தொடர்ந்து போகலாம் அப்படி முடிவு பண்ணிட்டாங்க. சரியா, இந்த முடிவை அவர்கள் எடுப்பதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது முதல் வார்த்தையிலேயே அதை பார்க்கிறோம், வெகு காலம் சென்று. ரொம்ப நேரம் ஆயிருச்சு, ரொம்ப காலம் ஆயிருச்சு, இனிமே நாம் தாமதிப்போனா அடுத்த ட்ரிப்பு நம்ம கப்பல் வரணும், அந்த ட்ரிப்பு அதுவும் தாமதமாகும். பாருங்க, முதலாவது தவறான முடிவை எடுக்க உந்தி தள்ளின ஒரு காரியம் என்னவென்றால் பொறுமையின்மை, இம்பேஷன்ஸ். நம்முடைய ஜீவித்தல கூட நிறைய காரியங்களில் நாம் சில ஆக்ஷன் சில செயல்களை செய்ய வேண்டியது இருக்கிறது, அதுக்கு சில காத்திருப்பதற்கு நேரம் ஒதுக்குவதே இல்லை. ஆண்டவரே ஏற்கனவே எல்லாம் காலம் கடந்து போச்சு, இனிமே இதில் நான் பொறுத்து பொறுத்து செய்வேன்னா என் வாழ்க்கையில் பிரச்சனை தான் வரும் ஆண்டவரே. ஆகவே நான் உடனடியாக ஏதாயிலும் செய்தாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் சில முடிவுகளை நாம் எடுப்போம் என்றால் அது தவறான முடிவாக இருக்கும். ஆகவே இந்த கப்பற்பிரயாணத்தில் பவுல் சொன்னது போல அவர்கள் பொறுமையாக இருந்திருப்பார்கள் என்றால், அந்த காலத்தை துறைமுகத்திலே செலவு செய்திருப்பார்கள் என்றால், அவருடைய சரக்குகள் காப்பாற்றப்பட்டிருக்கும், கப்பல் காப்பாற்றப்பட்டிருக்கும். கப்பல் எவ்வளவு விலை என்று தெரியும் உங்களுக்கு? எல்லாம் காப்பாற்றப்பட்டிருக்கும், தாமதமாகிவிட்டதே என்று அவசர அவசரமாக செயல்படுகிறபடினால் தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிய முடியாமல் போகிறது என்று பார்க்கிறோம். தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக நாம் செய்கிற சூழ்நிலை, நாம் விரோதமாக செய்ய வேண்டும் என்ற அந்த நினைப்பே கிடையாது. அதை புரிந்து கொள்ளுங்கள். இவளுக்கும் கூட அப்படி பவுல் சொல்றதுக்கு எதிராக பிரயாணம் பண்ணணும்ன்ற நினைப்பே இல்லை. ஆனால் அதுக்கு தூண்டின காரணம் என்ன தெரியுமா? பொறுமையின்மை என்று பார்க்கிறோம். வாசிங்கள் சங்கீதம் 32:9 வாசிங்கள். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். ஒரு அழகான காரியம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, குதிரை
அது புத்தி இல்லாமல் வேகமாய் செல்லுமா. பாருங்க, நம்முடைய குடும்பத்திலே விரைந்து விரைந்து எடுக்கிற முடிவுகளினாலே அநேகர் படுகிற கஷ்டங்கள், அநேகம் படுகிற உபத்திரவங்கள் அது அதிகமாக இருக்கிறது. கொஞ்சம் பொறுமையாக இருந்து கர்த்தரிடத்தில் கேட்டாண்டவரே இது எப்படி செய்வது, என்னமித்து இந்த முடிவு எடுப்பது என்பதை கேட்டு நாம் செய்யும் பொழுது நம்முடைய ஜீவம் ஆசிரிக்கப்படும் என்பான் கர்த்தரை ஆசிரிப்பார். ஆக இரண்டாவதாக ஒப்புமையை சொல்கிறார். பாருங்கள், கோவேறு கழுதை. அந்த கோவேறு கழுதை என்று சொல்கிற அந்த கழுதை பாருங்க, தொடர்ந்து முன்னேறாமல் அது பின்னோக்கி விழுந்து கொண்டே போகுமா. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அப்படியே மாதிரி பின்னால் அப்படியே சாஞ்சு சாஞ்சு போகும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாருங்கள் நம்ம வேகமாக போகணும்னு பார்த்துருப்போம், அது பின்னால் பின்னால் எடுத்துகிட்டே இருக்கும். அநேகருடைய வாழ்க்கையில் ஐயா நான் கொஞ்சம் முன்னால் போகணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஏதோ பின்னால் எடுத்துகிட்டே இருக்குது. 10 அடி ஏறனா 20 அடி சரிக்கிறேன் ஐயா. ஆண்டவர் இது கோவில் கழுத மாதிரி தான் என் வாழ்க்கை காணப்படுது. அநேகர் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அன்பானவளே, இது ரெண்டை போதும் இருக்காமல் கீழ்ப்படுதலும் பொறுமையும் உள்ள ஆற்றை போல தேவனை பின்பற்றும் பொழுது, மெய்ப்பனுடைய சொல்லை கேட்டு அவரை பின்பற்றும் பொழுது உங்களுடைய ஜீவியம் அது ஆசிரியப்படும் அனுமான கத்தனை ஆசிரியப்பாராக. இரண்டாவதாக, அந்த கப்பர் பிரயாணத்திலே தவறான முடிவை எடுக்க வைத்த சூழ்நிலை என்ன? வாசிங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 27:11 வசனத்தை வாசிங்கள். 100 அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். பாருங்க, அந்த மாலுமி அவர் சொல்லியிருப்பார், நான் எத்தனை வருஷமா கேப்டனா இருக்கிறேன், நாம் பார்க்காத கடற்பிரயாணமா, நான் பார்க்காத பனிமலைகளா. இப்போ இந்த மக்கள் அவர் எதை வைத்து முடிச்சதாங்க தெரியுமா? வல்லுநர்களின் ஆலோசனை, எக்ஸ்பர்ட் அட்வைஸ் எடுத்துட்டாங்க. அவங்க அவங்க சொல்றாங்க, ஓ இந்த பிரயாணத்தை பாருங்க, இந்த கடல் வந்து இந்த கலரில் இருக்கும்னா, அந்த மேகம் இப்படி இருக்கும்னா, அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அழகாக போயிடலாம் என்று அவங்களுக்கு தெரிஞ்ச அனுபவத்திலிருந்து ரொம்ப அனுபவசாலிகள் மாதிரி சொல்கிறாங்க. யாரும் நம்பாதீங்க, எந்த எக்ஸ்பர்ட்ஸும் நம்ப வேண்டாம். பாருங்க, தேவனை நம்ப வேண்டும். அப்போது நாம் நம்பக்கூடிய ரெண்டு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்பவும் இருக்கும்னு பண்ணவில்லை. பாருங்க, ரொம்ப அனுபவம் வாய்ந்தவங்க சொல்கிறது, கர்த்தர் சொல்லுகிறது. பாருங்க, இந்த எக்ஸ்பர்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் பிஸ்னஸில் கரை கண்டவங்க இருக்கலாம், ஒரு இருக்கலாம், அது அவங்களுக்கு ஓகே. ஆனால் அவங்க சில காரியங்களை சொல்லுவாங்க, ஆனால் தேவன் ஒரு வெளிநடத்துதலை சொல்லுவார் அல்லவா, அந்த இன்ஸ்பிரேஷன், அந்த உள்ளுணர்வு நமக்குள்ளே வந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் எதை செலக்ட் பண்ணணும் அப்படின்றது உங்களுடைய கையில் தான் இருக்குது. அன்பானபிள்ள, முடிவில் கடந்து சொரிய மணலில் விழுந்து அந்த கப்பல் மாட்டிக்கொண்டு அலையின் வேகத்தினால் உடையப்பட்டு வாழ்க்கை எவ்விதமாக ஆக வேண்டுமா, அல்லது தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு ரம்மியமாக போய் சேர வேண்டுமா? அன்பானவளே, இந்த 100 அதிபதிக்கு நல்ல பெரிய விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசம் தவறான மக்கள் மேல் இருந்தது தான் பிரச்சனை. நாம் எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கிறது உண்மைதான், ஆனால் அந்த விசுவாசம் தவறான நபர்கள் மேல் அநேகம் வேளைகளிலே காணப்படும் அன்பானவளே. பாருங்க, ஆனால் என்னதான் கர்த்தர் செய்தாலும் இவர் மூலமாக தானே செய்யணும். நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருப்பதை விட்டுவிட்டு வேறு காரணமே திரும்புகிறதா? சற்று யோசித்து பாருங்க. பாருங்க, தேவ ஞானம் மனுஷனுடைய ஞானத்திற்கு அது அப்பாற்பட்டது என்று பார்க்கிறான்பானவளே. வல்லுநர்கள் சொல்வதை கேட்டு வைத்துக் கொள்வோம், ஆனாலும் தேவனை கன்சல்ட் பண்ணி நாம் காரியங்களை செய்ய கத்த கிருபை செய்வாராக.
மூன்றாவதாக வாசியுங்கள் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 27:12 வாசியுங்கள். அந்த துறைமுகம் மழைக்காலத்திலே தங்குவதற்கு வசதியாயிராதபடியினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கியிருக்கும் கிரேத்தா தீவிலுள்ள துறைமுகமாகிய பேனிக்ஸ் என்னும் இடத்தில் சேரக்கூடமானால் சேர்ந்து மழைக்காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். இவர்கள் ஏன் இந்த பயணத்தை கிளம்ப வேண்டும் என்று தவறான முடிவை செய்தார்கள் என்று பார்க்கும் பொழுது, அசௌகரியம் என்று பார்க்கிறோம், டிஸ்கம்ஃபர்ட். இந்த இடத்துல போய் உட்கார்ந்தோன்னா, இந்த இடத்துல இவ்வளோ நாள் இருந்தோன்னா இது ஒத்து வராது, அந்த இடம் வசதியாக இருக்காது அப்படின்னு இவங்க அந்த இடத்துலேருந்து சரி வந்துட்டோம், இனி இங்கே உட்கார்ந்த சரி வராது, கிளம்பிடுவோம் அப்படின்னு இவங்க முடிவு செய்தாங்க. வசதியற்ற அந்த துறைமுகத்தில் 3 மாத காலம் அந்த குளிர்காலத்தை கழிக்க இயலாதபடினாலே இந்த அசௌகரியத்தினால என்ன பண்ணலாம், வந்ததே வந்தோம், நனைஞ்சதே நனைஞ்சோம், கஷ்டப்பட்டதே பட்டோம், ஒரேடியா போயிடுவோம் அப்படின்னு அந்த அசௌகரியத்தினால முடிவு செய்தார்கள். மாணவர்களே பாருங்கள், எல்லாம் வசதியா இல்லை, அதனால் இங்கே இருக்க இந்த வசதி இல்லை, அதனால் போயிடுவோம். பாருங்கள், சிலர் வந்து சில வெளியூர் போவாங்க, போயிட்டு சில லாட்ஜில் தங்குவாங்க, உள்ளே போன உடனே அங்கே மூஞ்சி மூணு, ஐய இவ்வளோ நாள் இந்த 2 நாள் இங்கேயா இருக்கிறது, ஐயோ நம்ம நைட்டு ஃபுல்லாக பஸ்ஸில் கழிச்சாலும் பரவாயில்ல, நம்ம பஸ்லேயே போயிடுவோம் அப்படின்னு அசௌகரியத்தை அணுக தாங்கி கொள்ள மாட்டாங்கன்னு பண்ணவில்லை. பவுல் சொல்கிறாரு, எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும்னு சொல்கிறாரு, தாழ்ந்திருக்கவும் தெரியும், பட்டினியாக இருக்கவும் நல்லா டிசிஷாக சாப்பிட்றதுக்கும் நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன், எந்த சூழ்நிலை இருப்பதற்கு போதிக்கப்பட்டிருக்கிறேன். பாருங்கள், ஓகே அது நல்லது தான், ஆனால் அது நிமித்தம் இந்த வசதி இருக்காது அப்படின்றதுனால அடுத்த முடிவு எடுக்கணும் பார்த்தீங்களா, அதில் ரொம்ப நான் மெச்சரிப்பாக இருக்கணும்னு அன்பானவளே. சில வேளைகளில் அந்த சூழ்நிலை நமக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது அன்பானவளே, நான் எந்த சூழ்நிலையிலும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் எவ்வளோ கடம்பட்டாலும் சரி, கிரெடிட் கார்டு தேய்ச்சி எவ்வளோ கடம்பட்டாலும் சரி, அதை செய்தே ஆகணும். தேவன் வழி திறக்கும் பொழுது நீங்கள் காரியங்களை செய்யுங்கள், அது தவிர இல்லை. ஆனால் அதற்கு முன்பதாக இந்த அசௌகரியங்கள் உங்களை அநேகம் தவறான முடிவுகளை எடுக்க வழிநடத்தும். ஆகவே மிகுந்த எச்சரிப்போடு காணப்பட கத்த கிருபை செய்வாராக. நாங்கள் நன்றியோடுத்திருக்கிறோம் ஐயா, அப்பா ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் பல நிலைகளில் குதிரை நோக்கி பார்க்காமல் அப்பா ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று உம்மை நோக்கி பார்க்க நிற்கிறபே செய்து ஆண்டவர். அநேக வேளைகளிலே பொறுமையின்மையினாலே ஆண்டவரே பல தேவையில்லாத முடிவுகளை செய்கிறோம் ஐயா, பல தேவையற்றபடி ஆலோசனையினாலே பல முடிவுகள் செய்கிறோம் ஐயா, பல அசுகங்களாலே பல முடிவுகள் செய்கிறோம் ஐயா. அநேகம் ஆண்டவரே கைகூடியவர்கள் சூண்டை காணப்படும் பொழுது பல முடிவுகள் செய்கிறோம் ஐயா ஆண்டவரே. என்றாலும் ஐயா எங்களுடைய சுக்கானை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம், நீரே பிடித்து நீரே திருப்புவீராக. நாங்கள் எடுத்த தவறான முடிவுகளெல்லாம் நீர் மன்னிப்பீராக. எல்லாவற்றையும் ஆண்டவரே சரி செய்து நாங்கள் நாளின துறைமுக செல்ல கிருபை செய்வதாக, உம்முடைய கிருபை கரை கூட கிட்டும் ஆசிரிப்பதாக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் ஆமென். பாஸ்டர் பி ஸ்டீபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவருடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் எஸ் விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஒன்றுமில்லாமையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜெப குறிப்புகளுக்காகவும் மேலும் 24 மணி நேரமும் ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். போதகரை நேரில் சந்தித்து ஜெபித்துக் கொள்ள நீங்கள் உடனே எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் எஸ் விசுவாசம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை 12A ஈஸ்வரி நகர்
பல்லாவரம், சென்னை 43, தொலைபேசி எண் 2264422999.